ஹே காய்ஸ், விச்சு 650 ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு மேஜர் அப்டேட்டுங்க நம்ம வண்டிக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீட் கவர் வந்து மாற்றிருக்கேன்னு மீன்ஸ் நான் ஃபுல்லாக கஸ்டம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற சீட்டை கொஞ்சம் நல்லாவே பெட்டராக இன்னும் கம்ஃபர்ட்டை ஏற்றி எல்லா விதத்துலேயும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக நம்ம என்னென்னு பார்க்கலாம். நான் பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒமேகா சீட் கவர்ஸ் நம்ம சிவானந்த காலனியில் இருக்குது. ஸோ சிவானந்த காலனி சரவணப்பட்டி ஏரியாஸில் வந்து உங்கள் பிரான்ச் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நான் பண்ண இந்த கஸ்டம் சீட். ஸோ நீங்களும் பார்க்க போகிறீங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இதை வந்து நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன், நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படின்னாக்கா, சீட் வந்து கஸ்டம் பண்ணுறதுனால நான் உங்ககிட்ட வண்டியை கொண்டு போய் காமிச்சிட்டேன். ஸோ உங்கள் வண்டியை பார்த்தாங்க, வண்டியை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி, ஐ மீன் அந்த சீட்டு பார்த்தோன்னே அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, சரி ஓகே இதுதான் ரீசன், ஸோ இந்த ஆல்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது போக நான் வந்து ஒரு சில இமேஜஸ் வச்சுருந்தேன். ஸோ அந்த இமேஜஸ் வச்சு நான் காட்டினேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேணும்னா அப்படின்ட்டு. எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்டாண்டர்ட் புல்லட்டோட சீட். ஏன்னா இது வந்து சிங்கிள் சீட் தான் இன்டர்செப்டரில். ஸோ அதனால் நம்ம ஸ்டாண்டர்டோட புல்லட் சீட்டே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதை நம்ம ஸ்டாண்டர்ட் சீட்டே இதில் மாட்டினா எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்டாக் சீட்டை வந்து ரிமூவ் பண்ணி ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேறு ஒரு சீட்டோட ஃபோமை எடுத்து தான் யூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஃபோமில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குங்க. அதாவது ஒரு குவாலிட்டி வைஸ், அதாவது அந்த ஹார்ட் ஃபோம், சாஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதிலே வந்து ஸ்பாஞ்ச் டைப் ஃபோம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஃபோம் இருக்குது போல். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து சீட்டு பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் பாருங்கள், இந்த வீடியோஸ் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்துட்டு எனக்கு வந்து இன்னொரு சீட்டோட இது வந்து கட் பண்ணி, ஸோ அதை வந்து இதில் நல்லா ஒட்டி விட்டு அந்த சேர்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி அந்த ஃப்ரேமை ரெடி பண்ணாங்க. ஸோ நல்லாவே பின்னாடி வந்து நான் ஃபுல்லாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டேன். நம்ம இன்டர்செப்டர் சீட்டில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த ஏரியா ஃபுல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பின்னாடி உட்காரவங்களோட ஹைட் ஜாஸ்தியாக இருக்கட்டும் அப்படின்னுங்கிறதும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் முன்னாடி எனக்கு வந்துட்டு நம்மளோட பட் ஏரியா வந்து நல்லா பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பாஞ்சு இன்னும் நல்லா வைங்க, அதை கொஞ்சம் வைடன் பண்ணுங்கள் ரைடர் சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து அவங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஒரு சீட்டு இதை கட் பண்ணி, ஸோ வந்து பின்னாடி ஹைட் பண்ணுறனால அந்த ஹைட்டிங் கிளிப்பை வந்து நீங்கள் இப்போ பார்ப்பீங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ ஹைட் கிளிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி அதே மாதிரி ஒட்டினாங்க. முன்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபோம் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்பாஞ்சி ஃபோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடு எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. நம்ம கிளாசிக்கில் ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட நான் அந்த கடையில் தான் இருந்தேன். ஸோ நான் அவங்ககிட்ட முன்னாடி அப்பாயின்மெண்ட் மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஓகே அப்படின்ட்டாங்க. கரெக்டாக போனேன். ஸோ அன்றைக்கி அப்படியே பார்த்து டக்குன்னு முடித்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த 3 hours அப்படின்னு இருங்கிறத விட நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தேன். ஏன்னா அவ்வளோ நேரம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சீட் ஆல்டர் பண்ணுறது ரொம்ப இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்க வந்து நிறைய யோசித்து தான் பண்ணணும் இல்லைங்களா. நான் இப்போ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் நான் வந்திருக்கேன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் இதே மாதிரி கேட்பாங்கன்னு தெரியாது. அவங்க ரெகுலராக அதை பண்ணுறதும் இல்லை. ஸோ அவங்க இதில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ நான் எதுவுமே சொல்ல, நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அவங்க என்னோடய சீட்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குன்னு பாருங்கள், லேபரும் சரி மெட்டீரியல் சரி எல்லாமே. ஸோ ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் கம்ஃபர்ட் நல்லாவே இருந்துச்சுங்க. சீட்டு வந்து நல்லா ஒயிட் பண்ணியிருந்தனால எனக்கு உட்காரும் போது எனக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு, கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லைட்டாக கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு அது வேணாம்னா நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஹைட் இஷ்யூ இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹைட் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இவங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி செய்வாங்க. ஸோ ஃபோமெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி செய்வாங்க. நம்ம சொல்கிறத வச்சு ஒரு 80% ரெடி பண்ணோன்னே சீட்டில் வந்து மாட்டுவாங்க சரிங்களா. சீட்டில் மாட்டிட்டு நீங்கள் உட்கார்ந்து பார்க்க சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்து பாருங்கள், உட்காந்து பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க. கம்ஃபர்ட்டெல்லாம் ஓகேவா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேவா, ரைடர் சீட் இப்போ இந்தளவுக்கு ஃபோம் வச்சா ஓகேவா, ஹைட்டு பின்னாடி இன்க்ரீஸ் பண்ண ஓகேவான்ட்டு நீங்கள் ஒன்ஸ் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றுறது கஷ்டங்க. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணணும், ஃபுல்லாமே கம் போட்டு அவங்களோட பேஸ்ட் போட்டு ஃபுல்லாமே ஒட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப ஆல்டர் பண்ணணும்னா திரும்ப அது ரீவொர்க் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒன்ஸ் வந்து நம்ம அவங்க வண்டியில் உட்கார வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போவே வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், அப்படி இல்லைனா ஓகே அப்படின்னா ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி வண்டியில் வச்சு பார்த்து நான் உட்காந்து பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, சரி ஓகே இப்படியே பண்ணிடலான்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புல்லட்டோட சீட்டு மாதிரி, ஸ்டாண்டர்ட் 350 சீட்டு மாதிரி எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அது அப்படியே ஒவ்வொன்றா பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் முதல்ல ஸ்டாக் சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது, அப்படியே வர வர சீட் ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கவர் பண்ணும் இல்லையா. ஸோ நான் கவர் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இவங்க 2 types ஆஃப் குவாலிட்டி வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்று நார்மல் குவாலிட்டி, இது வந்து லெதர் டைப் சொன்னாங்க. ஸோ லெதர் டைப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 இன்க்ரீஸ் ஆகணும் எங்களை அந்த நார்மல் குவாலிட்டிக்கு இதுக்கும். இது வந்து லைஃப் லாங் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதே தான் என் கிளாசிக்கு வச்சுருந்தேன் இதே கவர். ஸோ அதே இது சரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த
ஜேசி கார் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி வண்டியில் வச்சு பார்ப்போம், வச்சுட்டு நானும் கூட உட்காந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சாட்டிஸ்ஃபைடாக, ஸோ அதனால் போட்டாச்சுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு ஃபோம் இதெல்லாம் பண்ணி அட்டாச் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. தெரிஞ்ச ஸ்டிச்சிங் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட எடுத்துட்டாங்க. ஸ்டிச்சிங் மட்டுமே ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகுது இந்த சீட் கவருக்கு. ஸோ நான் அது உள்ளார போகலங்க. ஆக்சுவலி அவங்க உள்ளார ஏதாவது ஸ்டிச் பண்ணாங்க, முன்னாடியே கடை முன்னாடியே பண்ணல, உள்ளாரே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்காக அந்த எம்ப்ராய்டரி த்ரெட் எல்லாமே கொடுத்து பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் ரைடர் சீட்டில் பாருங்கள் கொஞ்சம் எம்ப்ராய்டரி டிசைன் இருக்கும், அது போக பின்னாடி ஹைட் ஏற்றினது. ஸோ இப்போ வண்டியில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் இருந்துச்சு. பின்னாடி வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆனனால பின்னாடி உட்காந்து கால் வலியும் கம்மியாகிடும் நம்ம இன்டர்செப்டரில். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது கம்ஃபர்ட் எல்லாமே. நான் திருச்செங்கோடு இப்போ நான் போயிட்டு வந்தேங்க ஒரு ஒர்க் விஷயமாக, 280 kilometers ட்ரைவ் பண்ணேன். எனக்கு சீரியஸாக ஒரு பட் பெயின் எதுவுமே வரல, ஐ கேன் ஸ்டில் ரைட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த டீட்டெயில்ஸ் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாராவது இன்டர்செப்டர் ஓனர்ஸ் நிறைய பேர் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட சீட் ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டி இன்னுமே லவ் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு இப்போ இன்னுமே பிடிச்சிருச்சுங்க. சே, நம்ம இன்னும் நல்லா ரைடு போகணும், நிறையா போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுதுங்க. ஆனால் அந்த சீட்டுனாலே எனக்கு நிறையா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இந்த சீட்டை ஆல்டர் பண்ணோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ அலாட்.